பல மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். கோழி இறைச்சி விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். வெளிநாட்டு நிறுவனங்களின் எரிபொருள் விநியோகம் அமைச்சரின் அறிவிப்பு. ராணிலின் வீடு எரிப்பு, ரங்கா மீது குற்றச்சாட்டு. சீனாவிற்கு ஏற்றுமதியாகும் இலங்கை குரங்குகள் சீனா வெளியிட்ட முக்கிய காரணம். பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் சப்ரகபுவ, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மாகாணத்திலும் முல்லைத்தீவு மற்றும் ஹம்பாந்தோடை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதேவேளை இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் மிக சிறிய அளவிலான தாளமுக்கம் ஒன்று உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 வாரங்களில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை குறைவினால் நுகர்வோர் பயனடைவார்கள் என இலங்கை அகில இலங்கை கோழி பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் அகில இலங்கை கோழி பணியாளர்கள் சங்கம் கலந்துரையாடியுள்ளது. இதற்கமைய கால்நடை உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளின் காரணமாகவே இந்த சலுகையை வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பில் கூறுகையில், கால்நடை உணவு உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் குறைந்த விலையில் கிடைத்தால் அது 1 கிலோ கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விற்பனை விலையை குறைக்க உதவும். இந்த நிலையில் தேவையான சோள கையிருப்புகளை இறக்குமதி செய்வது மற்றும் கால்நடைகளுக்கு வருடாந்த நெல் அறுவடையில் அதிகப்படியான நெல்லை வழங்குவது குறித்து உடனடியாக முடிவெடுக்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் விநியோகம் மற்றும் விற்பனை நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ள காலம் தொடர்பில் அடுத்த வாரம் அறிவிப்பதாக ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் பிரதிநிதிகள் தெரிவித்ததாக அமைச்சர் கஞ்சர விஜயசேகர தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நிறுவன பிரதிநிதிகளுடன் நேற்று மெய்நிகர் ஊடாக விசேட கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டதாக மின்சக்தி மற்றும் வரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்தார். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தினை முன்னெடுப்பதற்கு சீனாவின் சினோபெக், ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம், அமெரிக்காவின் ஆர்என்ஃபாக்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு அனுமதியை வழங்குவதற்கு கடந்த மார்ச் 27 அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சொந்த வீட்டை எரித்தார் என்று ஜெயஸ்ரீ ரங்கா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரபல ஊடகவியலாளருமான ஸ்ரீலங்காவை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபராக பெயர் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கமைய ஸ்ரீலங்காவை எதிர்வரும் 3rd நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கொழும்புக்கோட்டை நீதவான் திலின கமக்கே உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் இதேவேளை கடந்த 2011 வவுனியாவில் இடம்பெற்ற வாகன் விபத்தில் சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா தற்பொழுது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவில் உள்ள மிருக காட்சிசாலைகளில் கண்காட்சிக்காக இலங்கை குரங்குகளை ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் சீன நிறுவனம் ஒன்று விவசாய அமைச்சர் மஹித் அமரவிரிடமும் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனத்தின் முன்மொழிவை விவசாய அமைச்சர் அமைச்சரவைக்கு அனுப்பி வைப்பதுடன் பிரேரணையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆராய அமைச்சரவை உபகுழு நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சரவை உபகுழு வழங்கும் இறுதி தீர்மானத்தின் அடிப்படையில் குரங்குகளை ஏற்றுமதி செய்வதற்கான பிரேரணை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை குறித்த சீன நிறுவனம் முதலில் 500 குரங்குகளை வழங்குமாறு விவசாய அமைச்சரிடம் கோரியிருந்த போதிலும் தற்பொழுது 1500 குரங்குகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோழி இறைச்சி விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். வெளிநாட்டு நிறுவனங்களின் எரிபொருள் விநியோகம் அமைச்சரின் அறிவிப்பு. ராணிலின் வீடு எரிப்பு, ரங்கா மீது குற்றச்சாட்டு. சீனாவிற்கு ஏற்றுமதியாகும் இலங்கை குரங்குகள் சீனா வெளியிட்ட முக்கிய காரணம்.